காவல் துறையினர் மீது வெடிகுண்டு வீசி தாக்கியதாலேயே இரட்டை கொலையில் தொடர்புடைய இரண்டு குற்றவாளிகள் காவல் துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டு ரவுடிகளை என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி அவர்கள் சார்க்கலாம். சார் வணக்கம் சார். இந்த நேற்று இரவு வந்து ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டது, இன்னைக்கு என்கவுண்டர் நடந்திருக்குது, இது சம்மந்தமாக வச்சிருக்காரு. நேற்று இரவு வந்து ஒரு டபுள் மர்டர் நடந்தது, அதில் சம்மந்தப்பட்டவங்க ஒரு 3க்கும் மேற்பட்ட அக்யூஸ்ட் இருப்பாங்கன்னு சொல்லி 5 டீம் ஃபார்ம் பண்ணி தேடணும். அதில் வந்து 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேர் வந்து பிடிக்க போனப்போ அவங்க நாட்டுக்குள்ளி குண்டு வீசி போலீஸை வந்து தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அருவாளால் வெட்டினாங்க. அதில் 2 காவலர்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து தற்காப்புக்கு சுட்டதில் 2 பேர் காயப்பட்டாங்க. காயப்பட்ட 2 பேரும் வந்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறப்போ ஹாஸ்பிட்டலே வர வழியில் இறந்துட்டதாக சொன்னாங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தொடர்ந்து இளைஞர்கள் வந்து இந்த குற்ற சம்பவங்களில் அதிகமாக அளவில் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி கருத்தான இது முன்வைக்கப்படுகிறது, வேறு யாருனா இது வரைக்கும் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பழைய குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம், ஃபர்தராக குற்றம் நடக்காத மாதிரி. அதே மாதிரி இதே வழக்கில் வந்து இன்னும் சம்மந்தப்பட்ட 2 குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், மேற்கொண்டு விசாரணை நடைபெற்றிருக்கு.